பானஹோ புனல் பார்கணல் மாருதமோ பானோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோதயமோ மறையோ யானோ மனமோ எனாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே ஏணோ புனல் பார்க்கணல் மாறுதமோ ஞானோதயமோ மறையோ யான் ஓமனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது ஷண்முகனே கந்தர் அனுபூதியிலே அருணகிரிநாத சுவாமிகள் அழகாக இந்த பாட்களை பாடினார்கள் புதியுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள் நிறை தரும் திருப்புகழிலே நேற்றைய தினம் பரமேஸ்வரனிடம் விடைபெற்று சென்ற பாண்டிய மன்னன் அரச சபையிலே நாற்பத்தி ஒன்பது புலவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து இறைனார் அகப்பொருளுக்கு எழுதி வந்த உரையை படித்து பின்பு பிள்ளை வந்து விம்மி விம்மி அழுததால் நக்கீரன் கபிலன் பரணன் ஆகிய புலவர்கள் எழுதிய உரையே சிறந்தது என்று சபையிலே ஏற்றுக்கொண்டார்கள் இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால் இறைவனிடம் படி பரிபூர்ணமான பக்தியையும் அன்பையையும் நாம் செலுத்தினால் இறைவன் கண்டிப்பாக நம் முன்றே நம் முன்னே தோன்றி நமக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்வான் என்பது இந்த சீரான கோல கால நவமணி என்ற திருப்புகளில் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் அது மட்டுமல்ல கோடாமலாயவார அணையர் அணையரி காவேரி ஆறு பாயும் வயலிலில் கோநாடு சூழ் விராலி மலையுறும் பெருமாளே கூராழியால் முன் வீய நினைபவ நீடேறு மாறு பானு மறைசை கோபாலராயனே முறை திரு மருகோணே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த திருப்புகழில் தான் வருது அதாவது பாரதப் போர் நடந்தது அருணகிரிநாதர் அழகா இந்த விராலிமலை திருப்புகொள்ள தெரிவிச்சுக்கிறார் என்னன்னு கேட்டிங்கன்னா பதிமூணாலு யுத்தத்திலே ஜெய்தரசன் அபிமன்னை கொன்றுவிட்டான் அந்த நிகழ்ச்சி இங்கே வருகிறது ஸோ அர்ஜுனன் வந்து அக்னி பிரவேசம் செய்வேன் என் மகனை கொன்றவனை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு நான் கொள்வேன் இல்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்வேன் என்று அக்னியை மூட்டி வளம் வந்தான் அது கண்டு வருத்தமுற்ற பகவான் சாட்சாத் காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை முன்பே ஒரு திருப்பகலில் சொன்னேன் பட்டப்பகல் வட்டத்திகிரியில் இரவாக இரவை பகலாகவும் பகலை இரவாகவும் மாற்றக்கூடிய தன்மை படைத்த கோபாலராயனாகிய பெருமாளே அந்த பெருமாள் அருணா முருகப்பெருமானுடைய மாமனார் பெருமாளுக்கு முருகன் மருமகன் என்று அழகாக அந்த திருப்புகழிலே கூறிய பிரகாரம் இந்த திருப்புகழிலே முன்பு பாரதப் போர் நடந்த பொழுது இறந்து போவதற்கு எண்ணி துணிந்த அர்ஜுனனை அர்ஜுனன் உய்யுமாறு கூர்மையான சக்கராயுதத்தால் சூரியனை மறைத்து வைத்த அழகிய மருகோணி என்று இந்த திருப்புகழில் அருணகிரிநாத சுவாமிகள் எழுதியுள்ளார்கள் அது மட்டுமில்லாது ஆராத காதல் வேடர் மடமகள் ஜீமூதமூர் வலாரி வளாரி மடமகள் ஆராத பூதமாக வளமிடு முறைவாழ்வும் ஆராயு நீதி வேலு மயிலு மெய் ஞானாபிராம வடிவமும் ஆபாதனேனு நாலு நினைவது பெருவேனோ அதை சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறார் அதாவது ஆராத காதல் வேடர் மடமகள் வள்ளினாச்சியாரே இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறார் வேடுவர் குளத்தில் தோன்றிய வள்ளி நாச்சியார் ஜீமூத மூர் வளாரி மடமகள் வளாரி என்றால் இவங்க தேவேந்திரன் தேவேந்திரனுடைய அரச சபையில் வளர்ந்த தெய்வ யானை அதாவது வள்ளி நாச்சியாரையும் தெய்வ யானை நாச்சியாரையும் ஒப்பிட்டு அவர்களுடைய மெச்சத்தகுந்த கணவனே முருகனை என்று அவர் மேற்கோள் காட்டி முருகனுக்கு பெருமிதம் கொடுக்கிறார் அருணகிரிநாத சுவாமிகள் அது மட்டுமல்லாது ஆராயும் நீதி வேலு மயிலு மெய் ஞானாபிதாமமும் வடிவமும் ஆபாதனேனு நாள் நினைவது பெறவேணும் அதாவது சதா சர்வகாலமும் வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை முருகன் என்றாலே வேலும் மயிலும் அங்கு வந்து நிற்கும் அதைத்தான் அருணகிரிநாத சுவாமிகள் இங்கு அழகாக குறிப்பிடுகின்றார் அதற்கு அடுத்தார் போல ஏராறு மாட கூட மதுரையில் மீதேறி யாடு இறைபவர் ஏழு ஏழு பேர்கள் கூற வறு பொருளதிகாரம் ஈடேய ஊமர் போல வணிகரி லூடாடியால வாயில் விதி செய்த வரதர குருநாதா என்ற திருப்புகழை பிராலிமலையிலே முருகப்பெருமானிடம் சமர்ப்பித்து அந்த திருப்புகழை உலகத்திற்கெல்லாம் உய்யுமாறு அருணகிரிநாதர் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தார் இது விராலிமலை திருப்புகள் அது மட்டுமல்லாது விராலிமலையில் நிறைய திருப்புகழை பாடுகின்றார் அந்த திருப்புகளிலே ஐந்து பூதமும் ஆறு சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பத்தோரு விதமான லிபிகளும் சந்திர சூரியன் அசைவையும் விந்துநாதமும் மேக வடிவமும் தன் சொரூபமாக உறைவது சிவஞானம்னர் சிவபோகம்னர் அதாவது இதில் முருகப்பெருமானுடைய சீரான கோல கால நவமணி என்ற திருப்புகழில் முருகப்பெருமானுடைய அவதாரத்தை எல்லாம் சொல்லி பாண்டிய ராஜசேகரனுக்கு அவர்கள் தந்த விதத்தை எல்லாம் சொல்லி பெருமாளையும் நடராஜ பெருமானையும் முருகனையும் மிக உயர்ந்த கருத்தில் வைத்து அருணகிரிநாதர் ஆராய்ச்சி செய்தார்கள் அடுத்ததாக சிவபோகம் சிவயோகம் சிவஞானம் சிவயோகம் என்றால் என்ன தியானம் செய்தால் சிவயோகம் கூடி வரும் அந்த சிவயோகம் என்றால் என்ன என்னென்ன பொருள் அடங்கியது சிவயோகம் என்பதை பற்றி அடுத்த திருப்புகளிலே நாம் சிந்திப்போமாக அன்பு வணக்கம்